Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ஜெக்ட் கோட் GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ல யூனிட் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு டாபிக்கா வேரியபிள்ஸ்னா என்ன, எக்ஸ்பிரஷன்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, பைத்தான் இன்டர்பிரிட்டர்னா என்னன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாம். பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், எல்லா வீடியோவும் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ஒரே வேர்டில் சொல்லணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், பைத்தான் இன்டர்பிரிட்டரில் இதை எனக்கு செய் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டாஃப் சொல்கிறாங்க இந்த டேட்டில் எனக்கு அசைன்மெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க, நாளைக்கு டெஸ்ட்டு படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அதே மாதிரி தான் பைத்தான் இன்டர்பிரிட்டர்கிட்ட நான் வந்து ஒன்று கொடுக்குறேன், என் ஈக்குவல் டு 17 அப்படின்னு கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த என் ஈக்குவல் டு 17 அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு செய் அப்படின்னு நான் ஒரு ஆர்டர் போடுறது. ஓகேவா, இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். அதுவே இதில் வந்து வேல்யூ இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா ஈக்குவல் டு போட்டு ஒரு வேல்யூக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட் போடியிருக்கேன். நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் லைனுமே ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ செகண்ட் லைனில் பிரிண்ட் என்னன்னு கொடுத்துருக்கேன், இது என்னது ஆர்டர் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், எனக்கு இந்த வேல்யூவை காட்டு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு. இதை தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பைத்தானில் சொல்கிறோம். இதில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது, சிங்கிள் லைன் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட். சிங்கிள் லைன் தான் ஒரே ஒரு லைனில் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு ஒரே லைனில் கொடுத்துட்டேன். பட் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே லைனில் ஸ்லாஷ், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரே லைனில் இருக்க வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி மல்டி லைனில் கண்டினியூ பண்ணுறது. இப்போ டோட்டல் மார்க் ஈக்குவல் டு மார்க் பிளஸ் 1, மார்க் பிளஸ் 2, மார்க் பிளஸ் 3 ஒரே லைனில் கொடுக்கலாம். பட் அதை நான் மல்டி லைனாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு நியூ லைனில் கொடுக்கறதுக்காக நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம பைத்தான் இன்டர்பிரிட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நமக்கு சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தென் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம டேட்டாவை முதல்ல ப்ரோக்ராமுக்கு கொடுக்க போகிற அந்த இன்புட் வேல்யூ. ஓகேவா, அதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்ட்டு ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லி எதில் வேணால் நம்மளுடைய இன்புட் டேட்டாவை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இன்புட் அப்படின்னு நம்ம இன்புட்டை எந்த வேரியபிளில் கொடுக்க போகிறோம், வேல்யூவில் கொடுக்க போகிறோன்றது இன்புட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்பிரஷனை பிரிண்ட் பண்ணலாம், கான்ஸ்டன்ட்டை பிரிண்ட் பண்ணலாம், வேரியபிளை பிரிண்ட் பண்ணலாம், எதை வேணால் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தாலே அது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இன்புட்ன்றது இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட்டில் வர்றது நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, சம் ரிசர்வ்டு வேர்ட்ஸை தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடியே நம்ம ஒரு வேர்டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கான மீனிங்கை ஜஸ்ட் அதை நம்ம எடுத்து யூஸ் மட்டும்தான் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்டு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, பிரிண்ட், இன்புட், இஃப், ஃபார், வைல். ஓகேவா, இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேர்டை ஜஸ்ட் நம்ம எடுத்து யூஸ் மட்டும்தான் லாங்குவேஜில் பண்ணுறோம். ஓகேவா, இதுக்கு பேர் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கமாண்ட்ஸ் அப்படின்னா என்ன. கமாண்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிள். ஒரு ப்ரோக்ராமை எழுதியிருக்காங்க, அதை எப்படி எழுதியிருக்காங்க, அந்த லைனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு பேர் தான் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் இந்த கமாண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து இன்வால்வ்லாம் ஆகாது. ஓகேவா, ப்ரோக்ராமில் வரப்போகிறது கிடையாது, ஆனால் நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமாண்ட், டபுள் லைன் கமாண்ட்னு ரெண்டு இருக்குது. சிங்கிள் லைன் கமாண்ட் இல்லை மல்டி லைன் கமாண்ட்னு சொல்கிறோம். சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஹேஷ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா, ஹேஷ் யூஸ் பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னா, இங்கே இந்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்சன்டேஜை அவருக்கு கேல்குலேட் பண்ணியிருக்கேன், அதை நான் எப்படி எழுதுறேன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது. ப்ரோக்ராம்குள்ளே என்ன பண்ணாது அப்படின்னா இந்த லைன் வராது, ஏன்னா ஹேஷை பார்த்துட்டாலே அது கமாண்ட்னு தெரிஞ்சிடும். இதுவே மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே, ஓகேவா, மூணு தடவை கோட்ஸ் போட்டு மூணு தடவை கோட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணுறது. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மல்டி லைன் கமாண்ட்னு சொல்வேன். ஒரு பெரிய லைனாக நான் என்னோட ப்ரோக்ராமில் கமாண்ட்ஸாக ரைட் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இன்ஃபோக்காக யூஸ் பண்ணுறது கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த ஒன், லைன் அண்ட் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் அப்படின்னா என்ன, நம்ம இந்த மாதிரி கோலன் வைக்கிறதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். இதை நம்ம எங்கே பார்த்துருப்போம், இஃப் எல்ஸ் கண்டிஷனில் பார்த்துருப்போம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி,
கோலன் வச்சுட்டு தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போகணும், அது ரூல்ஸ். அந்த கோலன் இல்லை, அந்த இன்டென்டேஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோட் வந்து ரன் ஆகாது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோதாம்மா நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பைத்தானில். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், தேங்க்யூ.